வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வல்வைக்குமார். நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறதுன்னா, மண்டப முகாமில் எங்கள் ஈழத்தமிழர் மாமாவின் அழகிய வீடு. இந்த வீட்டை அழகாக எப்படி மாமா ஆக்கியிருக்கார் பாருங்கள். ஒரு பூங்காவாக இருக்குது இந்த வீட்டை. அவர் தானே தான் எல்லாமே வடிவமைத்து இந்த வீட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா, எல்லோரும் யாராச்சும் வந்தால், கெஸ்ட்டு வந்தால் உட்காந்து அதில் ரிலாக்ஸாக பேசிட்டு எல்லோரும் வந்து பேசிட்டு போவாங்க. அதுக்காக தான் அதெல்லாம் உட்கார்ற மாதிரியே செய்து வச்சுருக்காரு. இதெல்லாம் வேஸ்டேஜான பொருள், அதை வச்சு தான் பண்ணியிருக்காரு. நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவரே வரைஞ்சது தான். அது கொஞ்சம் பழசாகிருச்சு, பெயிண்டிங் புதுசாக பண்ணணும். சும்மா நான் போனதால் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கே உள்ள கல்லுகள், அதுகள் கடற்கரையில் உள்ள கல்லெல்லாம் அதை எடுத்து நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ எல்லாமே வேஸ்டேஜான பொருளாம். அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறது பாருங்கள், எல்லாமே வேஸ்டேஜான பொருள்களை எடுத்து வடிவமைச்சிருக்காரு. அது பாருங்கள், அந்த அது வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு வீட்டு சுவர். இது பார்த்திங்கன்னா வீடு, அந்த ஆஸ்பெட்டா சீட்டுகளுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்காரு. இதுவும் உட்கார்றது தான். இதில் ஒரு மூணு நாலு பேர் உட்காந்துக்கலாம், உட்காந்து பேசுகிறதுக்கு ரிலாக்ஸாக வேலைக்கு போயிட்டு வந்து பேசி மாமாக்களோட. இது அழகிய பாருங்கள், வீட்டை எப்படி அழகாக வச்சுருக்காருன்னு. மூணு வாசல் மூணுக்கு எல்லாம் பூச்செடிகள், எல்லாம் க்ரோட்டன் எல்லாம் வச்சுருக்காரு. அவர் வீட்டை சுற்றி பார்த்தாவே ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக பெயிண்டிங்கை பார்த்தீங்களா. அதுவும் அஸ்பெட்டா சீட்டு எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சிருக்கு அந்த சீட்டு, அதுலேயே இவ்வளோ அழகாக பெயிண்டிங் கொடுத்துருக்காரு. அந்த மஞ்சள் கலர் வேலி மாதிரி இருக்குது, அதுவும் சீட்டை தான் கட் பண்ணி போட்டிருக்காரு. பாருங்கள் இதெல்லாம், இது ஒரு க்ரோட்டன் பூச்செடி, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. பச்சை பசேலன்னு காட்சி அளிக்கின்றது. இதுதான் மாமாவோட வீடு என்ட்ரன்ஸ் வாசல் உள்ளே போகிறது. பாருங்கள் அதெல்லாம் மூங்கில் தட்டி அந்த டைமண்ட் டைமண்டாக அடித்து அது போட்டிருக்காரு, காற்று ஓட்டமாக இருக்கிறதுக்காக. அவற்றை வீட்டு வாசலில் பாருங்கள், தெய்வம் தந்த வீடு, கடவுள் அவருக்கு பரிசாக கொடுத்த வீடு என்று சொல்லி அவர் தெய்வத்தின் பேரை போட்டிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அதான் தண்ணி ஓடும், அவர் இப்போ இன்னும் செட் பண்ணலை, அதனால் இன்னும் எடுக்கலை நாங்கள். இந்த உள்ளே ஒரு இது டிசைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு பொழுதுபோக்காகவே இதை பண்ணியிருக்காரு. அழகாக ஒரு பூங்காவான தோட்டம் இருக்கும். நீங்கள் போனால் ரிலாக்ஸ் ஆகி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாயாக இருக்கும். அழகாக இருக்கும், பார்த்து கண்டு கழிக்கலாம். இது எங்கே இருக்குன்னா, மண்டப முகாம் அகதிகள் முகாமில் இருக்குது. எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும். நான் வாய்ஸ் மெசேஜ் இப்போ ரெண்டாவது தடவை தான் கொடுக்குறேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்த்துக்குவோம். எதென்றாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறதுல எதுவும் பிழை இருந்தால் கமெண்ட் பண்ணவும். இது நானே தான் எடுத்தேன், அதனால் ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்தேன். எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது செல்ஃபி எடுத்து போடணும்னு. மண்டப முகாமில் மாமாவின் அழகிய வீடு. நன்றி, வணக்கம்.